வணக்கம் நேர்கிலே டாக்டர் எஸ் ஸ்ரீவதிஸ் பிளாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம அருகம்புள்ளின் மருத்துவ குணங்களையும் அது குணமாக்கும் நோய்களை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் சைனோடான் டேக்டைலான் இது போயேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது அருகம்புல் தர்பை புல் என்று தமிழிலும் பெர்முடா கிராஸ் என்று ஆங்கிலத்திலும் துருவா என்று ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் அழைப்பார் அருகம்புல் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து விநாயகர் தான் ஞாபகம் வரும் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான புல் இந்த அருகம்புல் இது ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி இயற்கை மருத்துவம் ஆகிய மருத்துவ முறைகளில் பல நோய் இதை வந்து பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த அருகம்புல் வந்து வறண்ட நிலங்களிலும் அதிக வெப்பமுள்ள பகுதிகளிலும் தரிசு நிலங்களிலும் தானாக படர்ந்து வளரக்கூடிய ஒரு புல்வகையை சேர்ந்தது இது வந்து நாற்பது சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும் ஒரு தடவை இது வந்து வளர்ந்து வந்த இடத்துலேருந்து அது பட்டு போனாலும் அடியில் வந்து ரூட்டு ரொம்ப டீப்பாக இருக்கும் அதனால் அந்த ரூட்லேருந்து திரும்ப திரும்ப தழைத்து வரும் இது அதிக அளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது இதில் விட்டமின் சி விட்டமின் ஏ பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபைபர் புரோட்டீன் செலினியம் ஆல்கலாய்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குளுக்கோசைட்ஸ் ஃப்ளேவோன்ஸ் அசிட்டிக் ஆசிட் வேன்லிக் ஆசிட் போன்ற நன்மை செய்யக்கூடிய வேதிப்பொருட்கள் நிறைந்துள்ளன இந்த அருகமுல்லை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த அருகமுல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாக சிறிதளவு எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா கழுவி அதை சின்ன சின்னதாக நறுக்கி கொஞ்சம் அதனுடன் நீர் சேர்த்து அரைத்து வடிகட்டி அதனுடன் தேன் அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம் இந்த ஃப்ரெஷ்ஷான அருகம்புல்ல எடுத்து கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதனுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி அதனுடன் வெல்லம் அல்லது தேன் சேர்த்து சாப்பிடலாம் அது கூட கொஞ்சம் பால் சேர்த்து அருகம்புல் டீ மாதிரி தயாரித்தும் சாப்பிடலாம் இந்த அருகம்புல் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா அருகம்புல் பொடி அதுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம் அருகம்புல் பொடி அப்படின்னா ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அதில் தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அப்படி சாப்பிடலாம் இது இப்படி சாப்பிட்டோன்னா இதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது இரத்த சோகையை போக்கும் மலம் இலக்கியாக செயல்பட்டு மலச்சிக்கலை போக்கும் மூல நோயை குணமாக்கும் வயிறு எரிச்சல் வயிற்றுப்புண் வயிற்றுப்போக்கு குமட்டல் ஆகியவற்றை சரியாக்கும் வயிற்று வயிற்றுப்பசியை தூண்டும் வயிற்றிலுள்ள புழுக்களையெல்லாம் வெளியேற்றும் மண்ணீரல் வீக்கத்தை சரி சரிசெய்யும் புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கும் இதற்கு ஆன்டி கேன்சர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி மற்றும் இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்டோன்னா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் சிறுநீர் கழிக்கும் பொழுது சிறுநீர் தாரை எரிச்சல் சிறுநீர் கழிக்க சிரமப்படுதல் ஆகியவற்றை சரிசெய்யும் சிறுநீரை பெருக்கும் இது தைராய்டு கிளாண்டை வந்து நன்றாக செயல்பட வைக்கும் வாய் துர்நாற்றம் உடல் துர்நாற்றம் ஆகியவற்றை போக்கும் நம் உடலில் இருக்கக்கூடிய அதிக அளவு கொழுப்பு சத்தை குறைத்து கரோனரி இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுத்து இருதய நோய்கள் வரவிடாமல் பாதுகாக்கும் மாதவிடாய் கோளாறுகள் கருப்பை கோளாறுகள் மாதவிடாய் சமயத்தில் வலி ஆகியவற்றை சரிசெய்யும் மூட்டுவலி பல்வலி நரம்பு தளர்ச்சி தோல்வியாதிகள் ஆகியவற்றை குணமாக்க இது உதவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் மன அழுத்தத்தை குறைத்து மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் நல்ல தூக்கத்தை வரவழைக்கும் இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை எல்லாம் நீக்கும் இது பிளட் ப்யூரிஃபையராக செயல்படும் உடல் பருமனை குறைக்க பயன்படும் சிறிதளவு அருகம்புல் சாறுடன் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து அரைத்து தோல் வியாதிகளுக்கு பூசி வந்தால் விரைவில் குணமாகும் இந்த அருகம்புல் வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுத்து நமக்கு நோய்கள் வரவிடாமல் தடுக்கும் இந்த அருகம்புள்ள வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து அனைவருமே சாப்பிடலாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு வந்து இந்த ஜூஸ் கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நூறு ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்வார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சுவாமி வாழ்க வளமுடன்